வணக்கம், இது அகிலம் ஊடகத்தின் தொகுப்பு செய்திகள். உக்ரைனின் பொக்சாவில் ரஷ்ய படையினர் நிகழ்த்திய படுகொலைக்கு போப் பிரான்சிஸ் அவர்கள் கண்டனம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். பெருநாட்டில் அதிகரித்து வரும் பெட்ரோல் உள்ளிட்ட எரிபொருள் விலை உயர்வை கண்டித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூல் மசூதியில் குண்டுவெடித்ததில் 6 பேர் படுகாயமடைந்தார்கள். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையை சைக்கிள் தினமாக கடைபிடிக்க வேண்டும் என அரசு ஊழியர்களுக்கு லட்சத்தீவுகள் நிர்வாகம் உத்தரவிட்டது. இலங்கையில் தற்போது கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கும் நிலையில் அந்நாட்டு கல்வித்துறை மிக முக்கியமான அறிவிப்பொன்றை வெளியிட்டது. அதாவது, பள்ளி நேரம் வரும் கல்வியாண்டிலிருந்து 1 மணி நேரம் அதிகரிக்கப்படுகின்றது. கடுமையான பொருளாதார நெருக்கடி காரணமாக 3 நாடுகளிடம் இருக்கும் தூதரகங்களை தற்காலிகமாக மூட இலங்கை அரசு முடிவு செய்தது. பெண்டோர் ஆவண சர்ச்சையில் சிக்கிய நிரவுமார் ராஜபக்ச அவர்கள் நேற்றைய முன்தினம் இலங்கையை விட்டு வெளியேறினார். 11 வயதில் உறங்கிய சிறுமியொருவர் சரியாக 10 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய 21வது வயதில் விழித்துள்ளார். இலங்கையில் அமுல்படுத்தப்பட்ட அவசரகால சட்டம் ரத்து செய்யப்படுவதாக இலங்கையினுடைய அதிபர் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் தெரிவித்தார். உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 49.36 கோடியாகவும் பலி எண்ணிக்கை 61.58 லட்சமாகவும் அதிகரித்துள்ளதாக யோன்ஸ் ஹாப்பின்ஸ் பல்கலைக்கழகமானது தெரிவித்தது. தென்கொரியாவில் ஒமிக்ரான் வகை கொரோனா தீவிரமாக பரவி வரும் நிலையில் ஒருநாள் பாதிப்பு புதிய உச்சத்தை தொட்டு வருகின்றது. இந்நிலையில் தென்கொரியாவில் மேலும் 2,86,294 பேருக்கு கொரோனா பாதிப்பானது உறுதி செய்யப்பட்டது. உலக பயங்கரவாத அமைப்பான அல்கொய்தாவின் தலைவர் கர்நாடக மாநிலத்தில் கல்வி நிலையங்களுக்குள் ஹிஜாப் அணிய தடை விதிக்கப்பட்டிருக்கும் சம்பவம் குறித்து பேசும் வீடியோ வெளியானது. இலங்கை அதிபர் கோட்டபாய ராஜபக்ச பதவி விலக மாட்டார் என அரசு கொறடாவான யோசன் பெர்னாண்டோ அவர்கள் புதன்கிழமை அறிவித்துள்ளார். கூட்டணி கட்சிகள் தனித்து செயற்பட உள்ளதாக அறிவித்துள்ள நிலையில் இலங்கை பாராளுமன்றத்தில் அதிபர் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் பெரும்பான்மை இழக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக கூறப்பட்டது. பிரிட்டனின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக நூலகத்திலிருந்து திருடப்பட்ட அறிவியல் மாமேதையான சார்லஸ் டார்வினின் குறிப்பேடுகள் 20 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப கிடைத்தது. உக்ரைனில் ரஷ்ய ராணுவம் வெளியேறிய பகுதிகளில் ஏராளமான பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் சார்பாக சுதந்திரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என இந்தியா கேட்டுக்கொண்டது. இலங்கையில் கடுமையான பொருளாதார நெருக்கடி நிலை வரும் சூழலில் ஆளும் கட்சி கூட்டணியிலிருந்து 41 MPக்கள் விலகியதால் அதிபர் கோட்டபாய ராஜபக்ச தலைமையிலான அரசு தன்னுடைய பெரும்பான்மையை இழந்தது. ரஷ்யாவுடனான இந்தியாவின் எண்ணெய் வர்த்தக பரிவர்த்தனைக்கு தடை விதிக்கவில்லை என அமெரிக்கா கூறியது. இஸ்லாமிய தேச பயங்கரவாதிகளுக்கும் ரஷ்ய படைக்கும் இடையே வேறுபாடு இல்லை என்று ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உக்ரைன் அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் குற்றம் சுமத்தினார். ஜெர்மனியில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் அரசு படைகளுக்கும் இடையே சண்டை நிறுத்தம் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து பல மாதங்களுக்கு பிறகு அந்த நாட்டின் ஹிதைதா துறைமுகத்திற்கு எண்ணெய் கப்பல் வந்தடைந்தது. போரால் பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைனில் தங்கள் இல்லங்களை விட்டு பாதுகாப்பான பகுதிகளை நோக்கி 1.1 கோடி பேர் இடம்பெயர்ந்து உள்ளதாக ஐநா அகதிகள் நல அமைப்பு தெரிவித்தது. சிங்கப்பூர் பாதுகாப்பு அமைச்சரான ஆங்சே ஹென்சனை இந்திய ராணுவ தலைமை தளபதியான MM நரவேனி அவர்கள் செவ்வாய்க்கிழமை சந்தித்து பேசினார். சூடானில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு போர்க்குற்றத்தில் ஈடுபட்டதாக அந்நாட்டு ஆயுதக்குழு தலைவரான அலி முகமது அப்துல் அல் ரஹ்மான் அவர்கள் மீது வழக்கு விசாரணை நெதர்லாந்தில் உள்ள திஹேக் நகரில் நடத்தப்பட்டது. அரசு தொலைக்காட்சியை தனியாருக்கு விற்பனை செய்யும் அரசு முடிவை எதிர்க்கட்சி தொலைக்காட்சி நிர்வாகத்தினர் பொதுமக்கள் என பல தரப்பும் விமர்சித்து வருகின்றார்கள். அதாவது, பிரிட்டனினுடைய சேனல் 4 ஆனது விற்பனைக்காக விடப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மூடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.